வியூவர்ஸ் நான் உங்க ராக்கி அந்த சைடு இருக்கு ஆர்பி இது உங்க டெக் செய்திகள் தமிழ் எபிசோட் 6 வாங்க இந்த வாரத்துக்கு நியூஸ் நிறைய இருக்கு சீக்கிரம் உள்ள போகலாம் சிக்ஸ்த் எபிசோடுக்கான நியூஸ் ஃபுல்லா இருக்கு வாங்க நியூஸ் குள்ள போயிடலாம் நாங்க லாஸ்ட் எபிசோட்ஸ்ல சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா விவோ வந்துட்டு அவங்களோட ஆரிஜின் ஓஎஸ் வந்துட்டு சைனால நவம்பர் 18 லான்ச் பண்றாங்க இப்போ ஒரு ஒரு ஓஎஸ்க்கும் ஒரு ஒரு தீம் இருக்கும் இப்போ வந்துட்டு விவோட அந்த அந்த தீம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரிஜினல் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஒன் பிளஸோட ஆக்சிஜன் ஓஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நெவர் செட்டில் இதே மாதிரி ஓப்போவோட கலர் ஓஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளி பெட்டர் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஓஎஸ்க்கும் ஒரு ஒரு தீம் வச்சிருக்காங்க இந்த வாட்டி வந்துட்டு அதை வந்துட்டு உங்களுக்கு டிசைன் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி ஆப்பிளுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஆப்பிள் ஓஎஸ் டிசைன் பண்ண ஒர்க்கர்ஸ் தான் இந்த இதுல வந்துட்டு இந்த ஓஎஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரிஜினல் எவ்ரி திங் இதுல வந்து என்ன சேஞ்ச் இதுல என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால வந்துட்டு அந்த ஓஎஸ்ஏ யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்கலாம் இல்ல எனக்கு நார்மலா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியா ஸ்விட்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க மைக்ரோமேக்ஸ் இது வந்து நம்ம பழைய டெக்னியூஸ் இந்த ரெண்டு போனையும் கவர் பண்ணிட்டோம் இப்ப இந்த ரெண்டு போனோட லான்ச் டேட் சொல்லிட்டாங்க ரெண்டுமே ஃபுல்லி பேக்டு போன் எல்லாமே நல்ல ஸ்பெசிபிகேஷனோட அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அது ஒரு கெத்தான போன் தான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒன் அந்த இன் ஒன்னோட போனோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 10,999 அது வந்து உங்களுக்கு நவம்பர் 24 இருந்து அவைலபிளா பிளிப்கார்ட்ல இருக்கு 1B அதோட லைட்டர் வெர்ஷன் அந்த லைட்டர் வெர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 26 இருந்து அவைலபிள் சேம் பிளிப்கார்ட் தான் யாராச்சும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் அதோட யூஸ் பண்ண விதம் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கூகுள் போட்டோஸ் அதுல வந்து உங்களுக்கு கலர் பாப் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்துட்டு அன்லாக் பண்றான் இதை நீங்க அன்லாக் பண்ணணும்னா 130 rupees per month கட்டியாகும் அது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கூகுள் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு சோ இந்த கூகுள் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது 100 GB ஸ்டோரேஜும் தந்துரும் நீங்க வந்துட்டு அந்த கலர் பாப் அப்படிங்கிற ஃபியூச்சரையும் வந்துட்டு அன்லாக் பண்ணிக்கலாம் இந்த கலர் பாப் ஃபியூச்சர் அதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஒரு போட்டோ எடுக்கிறீங்க போர்ட்ரேட்ல போட்டோ எடுக்கிறீங்க அந்த போர்ட்ரேட்ல எடுக்கும்போது பின்னாடி இருக்கிற நிறைய டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு பிளர் ஆயிடும் உங்களுக்கான சில டீடைல்ஸ் அதுல தேவைப்படும் சோ நீங்க என்ன பண்ணலாம் நினைச்சீங்கன்னா இந்த கலர் பாப் ஃபியூச்சர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆகாம இன்னும் கிளியரா உங்களுக்கு அந்த போர்ட்ரேட் இமேஜோட ஃபியூச்சர் அப்படியே நல்லா பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு வந்து தரும் இதுதான் வந்துட்டு அந்த கலர் பாப் அதோட ஃபியூச்சர் இது வந்து எல்லா போனுக்கும் வந்துட்டு அன்லாக் ஆகாது கூகுள் பிக்சல் அந்த போன்ஸ்க்குலாம் மட்டும்தான் வந்துட்டு இந்த ஃபியூச்சர்ஸ் அவங்க இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆப்பிள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க என்னன்னு உங்களுக்கே தெரியும் அந்த லான்ச் ப்ராடக்ட் வந்து ஐபோன் 12 ப்ரோ இப்போ அந்த ரெண்டு போனுக்கும் ஒரு பேக் கேஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சிருக்கோம் ஏன்னா கம்பெனிஸே பேக் கேஸ் கொடுப்பாங்க ஆனா அந்த பேக் கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண கேஸா ஒரு டிபியு கேஸா தான் இருக்கும் பட் இவங்க வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமா ஒரு லெதர் கேஸ் ஒரு சூப்பரான பின்னாடி வாலெட் அட்டாச் பண்ற கேஸ் எல்லாம் நல்லா இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணாங்க ஓகே ஆப்பிள் இஸ் கமிங் வித் சம் அதர் ஐடியாஸ் பார்த்தா ரைட் ஆப்போஸ்ட் தான் சொன்னோம் ஏன்னா ரேட் அப்படி 12,900 போனே வாங்கிடுவோம் அந்த ரேஞ்சில் நம்மளாம் இந்தியன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ இல்லை நிறைய நாளைக்கு முன்னாடி கலாச்சிட்டு இருந்தாங்க ஐபோன் 12 நீங்கள் துபாய்க்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தாலும் ஃப்ளைட் சார்ஜோட சேர்த்தே உங்களுக்கு கம்மி தான் ஒரிஜினல் ப்ரைஸ் இந்தியாவில் வாங்குறதுக்குன்னு இப்போ இவங்க இதெல்லாம் பண்ணுறது பார்த்தா என்னன்னு தெரியல பட் பரவாயில்ல இப்போ நான் இதோட யூஸ் சொல்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா மேக் சேஃப் சார்ஜர்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இது எப்படின்னா உங்களோட ஃபோன் பின்னாடி நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனையே இது மூலமாக சார்ஜ் பண்ணலாம் ஏன்னா இது ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா இன்னொரு சைடு இருக்குது பார்த்தீங்களா அந்த இன்னொரு சைடு ஒயிட் சைடை வச்சு நீங்கள் வந்து ஆப்பிளோட வாட்ச் ஆப்பிளோட மற்றதார ஐட்டம்ஸ் அதனால நீங்க சார்ஜ் பண்ணணும்னாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுவோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்ல இருக்கிற இன்னொன்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அது வந்து லெதர் கேஸ் டைம் பாக்குறதுக்கு அப்படியே இந்த போனை உள்ள சொருகி வச்சாலும் அந்த டைம்ல டைம் பாக்கணும்னா கூட காமிக்கும் சின்ன ஓட்டை பின்னாடி இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு வாலெட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு காசு ஏதாவது வச்சுக்கணும்னா கூட வச்சுக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா போன் பிரைஸோட இது இன்க்ளூட் ஆகாதுங்க இதுதான் தனியா அந்த லெதர் கேஸ் இந்த லெதர் வாலெட் அதுக்கப்புறம் இந்த டியூவல் சார்ஜர் சேர்த்தீங்கன்னா ஒரு 13,000 ஆகுங்க வாங்குனீங்கன்னா யாராச்சும் கீழே சொல்லுங்க இல்ல வாங்கலன்னா அதையும் கீழேயே மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல இப்போ அடுத்தவங்களுக்கு ஒரு ஆப்பிள் நியூஸ் தான் ஆப்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்களே தயாரிக்க மாட்டாங்க நிறைய இது வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் கிட்ட கொடுத்து அதுல இருந்து கிடைக்கிறத வச்சுதான் அவங்க வந்துட்டு அவங்க ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் வந்து பெகட்ரான் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி அந்த கம்பெனில வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைல்ட் லேபர் அப்படின்ட்டு அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க சைல்டு லேபர் யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்துட்டு இதனால ஆப்பிளுக்கு இது தெரிஞ்சு வந்த உடனே அவங்க வந்து அதுல இருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க இப்போதைக்கு சோ இது மேல இது அவங்க கோர்ட்ல கேஸ் நடத்தி அது இல்ல இல்ல இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண பிறகுதான் நமக்கு என்ன ஏதுன்னு தெரியும் இப்ப அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா கூகுள் பே மேல ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க அது யாரும் இல்ல இந்தியா தான் கம்ப்ளைண்டே பண்ணிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா போயிட்டு இப்ப கூகுள் போயிட்டு பே ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போட்டீங்கனாலும் இல்ல பே டு மை ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டீங்கனாலும் அப்படி இல்லைன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு பேமெண்ட் ஆப் அப்படின்னு போட்டீங்கனாலும் எடுத்தோன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் வருது கூகுள் பே
இது வந்து என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் தெரியல, ஆனா அது மட்டும் தான் வருது. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி அமெரிக்கால இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக சுந்தர் பிச்சை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆர்குமெண்ட் எல்லாம் போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பிரைவசி அவங்க எடுக்கிறாங்களா அப்படின்ற மட்டும்தான். ஏன்னா நீங்க சும்மா போயிட்டு ஒரு ப்ரௌசர் வேணும்னு சொல்லி பிளே ஸ்டோர்ல தேடிங்கனாலும் உங்களுக்கு எடுத்தோன்னா உங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் க்ரோம் ப்ரௌசர் தான். அது பாத்தீங்கன்னா கூகுளோட இன்ட்ராடக்ட். அதே மாதிரிதான் இப்ப நீங்க எது போய் கூகுள தேடினாலும் அவங்களோட இன்ட்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் வருதே தவிர அதை விட அதிகமா டவுன்லோட் ஆன எந்த ஆப்புமே ஃபர்ஸ்ட் வர மாட்டேங்குது. எக்ஸாம்பிளுக்கு பேடிஎம், பேடிஎம் கூகுள் பேயை விட அதிகமான டவுன்லோட்ஸ் வச்சிருக்க ஒரு ஆப். ஆனா அவங்களோட ஆப் பேமெண்ட் லிஸ்ட்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வராது, செகண்ட் லிஸ்ட்ல வருது, வேற ஜிபே தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ இதுக்கு மேல ஒரு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கூகுள் அவங்களோட என்ட்ராடக்டை தான் நல்லா சர்ச் லிஸ்ட்ல பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதாகவும் மற்ற லிஸ்ட் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வச்சிருக்காங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் தான். அடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ஜி, அதுல இருந்து தான் பப்ஜி வந்து என்ன பண்றாங்க, ஆல்ரெடி பேன் திருப்ப வருமா வராதா என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பாருங்க திரும்ப வரப்போகுது. கிராஃப்டான் அப்படிங்கிற ஒரு சவுத் கொரியன் கம்பெனி வந்துட்டு 100 மில்லியன் US டாலர்ஸ் வந்து இந்தியாவில உங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. அதையே இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா உங்களுக்கு சைனால வச்சா தானே பிரச்சனை, நாங்க வந்து இந்தியாலேயே வந்து சர்வர்ஸ் வச்சு இந்தியாலேயே நாங்க வந்துட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்துட்டு 100 மில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பப்ஜி வந்துட்டு இந்த மாதிரி இந்த சர்வர்ஸ் அதாவது உள்ள கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு தராங்க. அதாவது 100 எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்துட்டு இந்த டெவலப்பர் டெஸ்டர் ரோல்ஸ்க்கு வந்து இந்தியாவில உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. இப்ப பாக்குறது அது சின்னதா வெறும் 100 பேரா தான் இருக்கலாம், பட் ஆனா இந்தியால இருக்கும்போது உங்களுக்கு போக போக அது இன்னும் டெவலப் ஆகி உங்களுக்கு நல்லாவே வேலை வாய்ப்பு இருக்க சான்சஸ் இருக்கு. OnePlus Nord SE 2.4 லான்ச் பண்றாங்க. இது இந்தியா யூரோப்ல 2021 இயர்லி சொல்லிருக்காங்க. அந்த டைம்ல லான்ச் ஆகும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்ல லான்ச் ஆயிடும் தான் நினைக்கிறோம். இந்த போனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நாட் மாதிரியே தான், ஆனா இது ஒரு 5G கேபிலிட்டி போன் தான். ஆனா அது ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா 65 வாட்ச் சார்ஜிங் வருது. 65 வாட்ச் சார்ஜிங் 4500 mAh உங்களுக்கு சார்ஜ் பண்றதுக்கு 40 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிடும். இ
வந்துச்சுன்னா அடுத்த டெக்னிக்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம். பேண்டமிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு நார்மலா இந்த தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆகாதனால எல்லாமே நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம் அந்த மாதிரி நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நம்பி தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு ஒரு ஃபைட் சீனா இருந்தாலும் சரி, ரொம்ப வயலண்டாவோ இல்ல ஒரு பேட் வேர்ட்ஸ் ஆர் 18 பிளஸ் சீன் எது வந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு சென்சார் ஆகாது. பட் ஆனா இது வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது, நாங்க சென்சார்ஸ் வச்சிருக்கோம் பிகாஸ் இந்த பீப்பிள் வந்துட்டு யாரும் வந்துட்டு இதை பார்த்துட்டு மாறிடக்கூடாது, அவங்களோட தாட்ஸ் எதுவும் வேற மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆர்டிகல் 77 அப்படிங்கிற அந்த ரைட்ஸ் படி அவங்க வந்து சென்சார்ஷிப் வந்து உள்ள கொண்டு வராங்க. இது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பேரண்ட்ஸோட வியூல இருந்து பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாவே நம்ம சொல்லலாம். Facebook brings a vanish mode னு ஒன்னு இருக்கு. Vanish mode னா ஒண்ணு இல்லங்க, Instagramல இந்த WhatsAppல disappearing message மாதிரி இருக்குல அந்த மாதிரி நினைப்பீங்க, ஆனா அது கிடையாது. இது Snapchatல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் தான். இப்போ நீங்க ஒரு மெசேஜ் அவருக்கு அனுப்புறீங்க, அந்த மெசேஜ் அனுப்பிச்ச உடனே அவர் பார்த்த உடனே அது டெலீட் ஆயிட்டா எப்படி இருக்கும்? அந்த சாட் விட்டு வந்த உடனே அந்த மெசேஜ் டெலீட் ஆயிடும். படிச்சிட்டாருன்னா அது அவர் படிக்கிறாரோ இல்லையோ அவர் பிரச்சனை, ஆனா நீங்க அந்த சாட்டுக்கு அவங்க அனுப்பிச்ச உடனே அவர் பார்த்து முடிச்ச உடனே அது டெலீட் ஆயிடும். நீங்க சாட் விட்டு வந்தா அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க மெசேஜ்ல ஏதாச்சும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்க ஒரு சாட்டை, இது ஸ்னாப்சாட்லேயே ஃபீச்சர் இருக்கு, அவங்களோட ஸ்டோரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டுன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி தான் இங்கேயும். இப்போ நீங்க அவங்க ஸ்கிரீன்ஷாட் அதை நீங்க சாட்டை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா மெசேஜர்ல அங்க இருக்கவங்களுக்கும் நோட்டிபிகேஷன் போயிடும். இது ஒரு நல்ல விஷயம்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸாவும் இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரீ சர்வீசஸ் கொடுத்துட்டு இருந்தான், அதாவது எல்லா போட்டோ வீடியோ எல்லாமே நீங்க பேக்கப் எடுத்து வச்சுட்டு இருக்கலாம். இப்ப அந்த சர்வீஸ்க்கு பெருசா ஆப் வச்சுட்டான். June 1, 2021 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேல அது யூஸே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து உங்களால இருக்கிறது எல்லாமே அதுக்கு டெலிட் ஆயிடுதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இருக்கும். ஆனா அதை தாண்டி அதுக்கு மேல உங்களால வந்துட்டு எதுவுமே ஆட் பண்ண முடியாது. இந்த வார நியூஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரியே உங்களுக்கு நிறைய நியூஸ் எடுத்துட்டு அடுத்த வாரம் நாங்களும் இதே டைம்ல உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க ராக்கி, அந்த சைடு இருக்கிற ஆர்பி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம அன்பேக்டரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டிக்கோங்க. பாய் பாய்.